நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம் வெள்ளிக்கிழமை 8/1/2021 நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கூற இயேசு விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். உமது நோய் நீங்குக என்கின்றார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி குணமாக்கும் நிகழ்ச்சியை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்டோம். விரும்புகிறேன் என்ற அந்த சொல்லின் மூலம் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்றார். இது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள், நோய் நீங்குக, நாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் இறை விருப்பமாக இருக்கின்றது. தான் படைத்த மனிதன் ஒருபோதும் துன்புற்ற நிலையிலே இருக்கக்கூடாது என்பதை இந்த புதுமையானது உணர்த்துகின்றது. இந்த மனிதனுடைய வாழ்விலே துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த நோயினால் அவதியுறுகின்ற அந்த மனிதனை ஏறெடுத்து பார்த்து அவனுடைய நோயை குணப்படுத்துகின்ற பொழுது, நான் விரும்புகின்றேன், நீ இன்புற்று வாழ் என்று இறைமகன் இயேசு அவனை சுகப்படுத்துகின்றான். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மனிதருடைய வாழ்க்கையிலே வார்த்தையிலே நம்பிக்கை தொடங்குவதை நாம் எளிதாக காண முடியும். அவர் தம் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கவில்லை, மாறாக இயேசுவினுடைய விருப்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும் என்றுதான் அந்த தொழுநோயாளர் கருதுகின்றார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு விரும்பியபடியே நடக்கட்டும் என்று சொல்லுகின்ற அந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் மீது இருந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார் என்பதுதான் உண்மை. இது கடவுளுடைய சக்தியை வெளிக்கொண்டு வருகின்றது, கடவுளுடைய வல்ல செயல்களை வெளிக்கொண்டு வருகின்றது, கடவுளுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே அந்த நோயாளர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும். இயேசு சொல்கின்ற வார்த்தை, விரும்புகிறேன், நான் உன்னை குணப்படுத்த விரும்புகின்றேன் என்று சொல்லி அவனை சுகப்படுத்தி மீண்டுமாக அவனுடைய சமுதாயத்தோடு இணைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம்
எத்தனை மனிதர்களை சுகப்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை மனிதர்களை இந்த சமுதாயத்தோடு இணைத்திருக்கின்றோம். இயேசுவினுடைய பணியை நீங்களும் நானும் செய்து காட்டியிருக்கின்றோமா என்ற ஒரு சிந்தனை இன்றைய நாளிலே நம்மிடையே எழட்டும். இயேசுவினுடைய அன்பும் இயேசுவினுடைய அரவணைப்பும் நம்மையும் சுகப்படுத்தட்டும். நாமும் பிறருக்கு சான்றாக சாட்சியாக வாழ்வோம் என்று இயேசுவிடம் உறுதி கூறுவோம். அன்பு தந்தையே இறைவா, நீ தொழு நோயாளரை குணப்படுத்தி அவருக்கு புதியதொரு வாழ்வை தந்ததைப் போல, இதோ இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் புதிய ஒரு வாழ்வை தந்தருளும். உம்முடைய விருப்பப்படி, உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் என்றும் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமீன்.